அரசியல், பொருளாதாரம், வரலாறு, புவியியல், விஞ்ஞானம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர முடியும். இங்கே வந்து நீங்கள் விஷயம் இல்லாமல் இந்த கட்சிக்கு வரவே முடியாது. அதாவது, ஆகவே தோழர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், இந்த நாட்டிலும் சரி இந்த வீட்டிலும் சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது அந்த கதையெல்லாம் நடக்காது. என்ன பண்ண சொல்லு, மேட்ரு இருக்கணும், மேட்ரு இல்லாமல் இங்கே ஒன்றும் பேச முடியாது. அதாவது சத்யராஜ் சாரும் கவுண்டமணி அண்ணனும் சேர்ந்தாங்கன்னா நிறைய காமெடி பண்ணுவாங்க, செம்ம காமெடி பண்ணுவாங்க. நான் சொல்கிறது படத்தில் இல்லை, ஜாலியாக அப்படி போகும்போது. ஒரு தடவை பொள்ளாச்சியிலேருந்து புறவைப்பாளையம் வந்து 40 கிலோமீட்டர், அப்போ அந்த தாய்மாமன் ஷூட்டிங் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து போனாங்க. நான் சொன்னேன், ரொம்ப தூரம் ஆகுது, 40 கிலோமீட்டர், அதனால் நான் பின்னாடி காரில் வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா பஸ்ஸில் தொங்கித்தான் வந்தால் ஏறி உக்காருங்க அப்படின்னாரு கவுண்டமணி அண்ணன். ரொம்ப ஜாலியான ஆளுங்க அவங்க. அப்படி போகும்போது திடீர்னு கவுண்டமணி அண்ணன் வந்து சத்யராஜ் சார்ட்ட கேட்டார், கவுண்டமணி அண்ணன் சத்யராஜ் சார்ட்ட கேட்டார், சத்யராஜ் இந்த விக்னு ஒன்று கண்டுபிடிக்கல தான் நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னாரு. விக்னா டோபா. அதுக்கு சத்யராஜ் சார் சொன்னார், பிச்சை தானே, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தோமாமா அப்படின்னாரு. ஏன் ஆடு மாடு மேய்ச்சி பழச்சிக்க முடியாதா அப்படின்னாரு. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் அறிவு வேணும்ண்ணே, அதை கரெக்டாக கொண்டு போகணும், கரெக்டாக கூட்டு வரணும், சாயங்காலம்னா வரிசையில் கூட்டு வரணும், பட்டியில் போய் அடைக்கணும், அதுக்கு பெரிய அறிவு வேணும்ண்ணே அப்படின்னாரு. அப்போ நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னாரு, உயிரோடு இருக்கலாம், நம்ம உயிரோடு இருக்கலாம் அப்படின்னாரு. அதனால் உயிரோடு இருக்கிறவங்க நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருந்துங்க, உறுப்படியாக இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதாவது இங்கே பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தண்ணி, ஆறு, மலை, ஏரி, குளம், கண்மாய், காக்கா, புரிவி, ஏங்க மனித உயிர்களை மட்டும் இல்லாமல் பிற உயிர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தாங்க. நான் வந்து அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சொன்னார், அதாவது பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்ரு, இவர் பிஜேபி ஆதரவாளர்னே அவங்க ரசிக கண்மணிக்கெல்லாம் அப்படியே கொந்தளிச்சிட்டாங்க யூடியூப்ல. சோத்துக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேர் பதிவு போட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக நான் சோத்துக்காக தான் வந்திருக்கேன் இந்த கட்சிக்கு. ஏன்னா விவசாயி இங்கே தானே இருக்கான், விவசாயிங்கிறத சோத்துக்கு தான் வருவாங்க, பின்ன வேற எதுக்கு வருவாங்க, உங்களை மாதிரி உருப்பிடாமல் போவாங்க, அதுக்கு தான் இங்கே வந்தோம். அதாவது ஏப்ரல் 18 எலெக்ஷன் டேட்டு, அப்புறம் 20 பெண்கள் 20 ஆண்கள் கொடுத்த ஒரே கட்சி நம்ம எல்லாருமே பேசிட்டோம். ஆனால் இதில் அந்த 20 பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, நான் ஈரோடு வந்து நேற்று கூட்டத்துக்கு போயிருந்தேன், அங்கே வந்து அந்த சீதாலட்சுமின்ற கேண்டிடேட்டு அவங்க பேசுகிறாங்க அரை மணி நேரம் புள்ளி புள்ளி விவரத்தோட. எக்கனாமிக்ஸ் தெரியுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுது, எல்லாமே தெரியுது இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. வேட்பாளர்கள் முதற்கொண்டு இங்கே எல்லாமே படித்தவர்கள். இங்கே வந்து எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க தான் நிற்க முடியும். நம்ம சின்ன வந்து மங்களா இருக்குனாங்க, ஏன்னா விவசாயி மங்களா தான் இருக்கான். இப்ப அவனை பிரைட் ஆகுறது உங்க கையில தான் இருக்குது, அதனால அவனை பிரைட் ஆக்கி 18ஆம் தேதி பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறீங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம பேசுவோம், நம்ம கட்சியில் ஒரு சொல்றாங்க, தோக்கறோம் ஜெயிக்கிறோம், தோக்கறோம் ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம் அப்படின்னே சொல்லுங்க. அதுனா தோக்கறோம் ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஏங்க வெற்றி, வெற்றிக்கான அறிகுறியை வந்து நம்ம அதை நோக்கி போறதானே, நம்ம ஏன் தோக்கறன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, பிடிக்கல எனக்கு. நாங்க சினிமாவுக்கு வரும்போது ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தான் வருவோம். ஜெயிச்சிருக்கோம்ல, எங்க மாமா ஜெயிச்சிருக்காருல்ல,